புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கை துரிதப்படுத்துமாறு கோரியும் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் தலைமை காரியாலயத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினை தேசிய மகளிர் வழக்கறிஞர்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் இதுவா நல்லாட்சி, நீதியரசர் இளஞ்செழியனை சுட முயன்றவர்களை கைது செய், விஜயகலாவை கைது செய் போன்ற சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் மகஜர் ஒன்றும் ஐநா அலுவலக அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மாணவி வித்யா வழக்குடன் தொடர்புபட்ட சந்தேக நபரான சுவிஸ்குமாரை தப்ப வைக்க முனைந்ததாக ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலி பற்றி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அண்மையில் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அமைச்சர் விஜயகலாவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்று நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.